சாங் வந்து லைக் மூணு பேர் கொலாப் பண்ணுறோம், ஸ்வாக் சாம்ராட் அப்புறம் நானே அப்புறம் என் ஃப்ரெண்டு பண்ணுறோம். ஸோ லைக் எழுதிட்டு இருக்கேன், கொஞ்சம் தான் எழுதிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் பாடி காட்டிட்டு லைக் மிச்சத்தை எழுதிடுவேன் ஃபுல்லானிங்க. ஸோ சண்டே ரெக்கார்டிங் யூஸ் பண்ணால் தான் நம்ம லாக்ஸில் வரும். ஸோ பார்ப்போம் நிறைய டைம் பாடி காட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நான் லைக் ஆக்சுவலி இது மூணு பேர் பாடுறோம். ஹிந்தி சத்தியமான ஏஜிற்கு வந்து டாக்டருங்க ஏஜிக்கமாக இதாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம் தான் பாட்டு எழுதுறதுக்கு கஷ்டம், லைக் பீட்டும் கஷ்டம் தான் பண்ணுறது. ஆனால் பீட் ஒரு அளவுக்கு நான் லைக் ஸ்டே லைக் கொஞ்சம் நான் பண்ணிட்டேன். ஆனால் இது கொஞ்சம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாகுது. ஐ லவ் த வேவ்ஸ் ஷி மேக் மீ அவேக் டேஸ்ட் ஆஃப் தம் ஃபுல் ஆஃப் ரைஸ். ஸோ அது கொஞ்சம் அசிங்கமாக ஆனால் நான் பாடுவேன். என் ஃப்ரெண்டு வர இப்போ ஆக்சுவலி நான் ட்ரம்ஸும் லைக் ட்ரம்ஸும் நான் கற்றுட்ருக்கேன். ஸோ அதுதான் நான் அந்த இதில் நான் வந்து இது பண்ணுறேன். ஆக்சுவலி ட்ரம்ஸ் வாசிக்கு தெரியும், பட் ஆனால் ட்ரம் ப்ரோக்ராமிங் தான் தெரியும் எனக்கு. பட் ஆனால் ரியல் ட்ரம்ஸ் வந்து லைக் அவ்வளோ வாசிக்கு தெரியாது. ஸோ அதனால் தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவங்க கூட போய் நான் கற்றுக்க போகிறேன் ட்ரம்ஸு. ஸோ சி சாரி போய் பார்க்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி நான் வாங்க போகிறேன். ஸோ அதனால் மியூசிக் மியூசிக்ஸ் போகிறேன் இப்போது. ஸோ வந்துட்டுருக்கான் அந்த பையன். ஸோ அவங்ககிட்ட தான் போகணும். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம பையன் 40 மினிட்ஸ் ஆகும் அது. ஸோ ஆனால் கொஞ்சம் எழுதிடலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஸ்வாக் சாப்பிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எழுதி எழுதி நினைக்கிறேன். காலையில் தான் முடியும், அதனால ஒன்றும் சாப்பிடல. நான் போய் சாப்பிடணும். அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற முட்டை. ஐ லவ் த வேவ்ஸ் மேக் மீ அவேக்.